வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஸ்வர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் பற்றி கூறுங்களேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்மையும் தீமையும் செயல்களில் இல்லை. செய்யும் செயல் என்னென்ன விளைவை தருமோ அந்தந்த விளைவை கொண்டுத்தான் நன்மை அல்லது தீமை. நன்மையான விளைவாய் இருந்தால் புண்ணியம் என்றும் தீமையான விளைவாய் இருந்தால் பாவம் என்றும் கூறினர். எண்ணம் சொல் செயல் எதென்றாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் தராது விழிப்போடு துன்பங்கள் நீக்கும் வகையில் செயல்படும் செயல்கள் யாவும் புண்ணியம் என்றும் எண்ணம் சொல் செயல் எதொன்றாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் விளைவதாய் இருந்தால் பாவம் என்றும் கூறினர். பிறருக்கு உதவி செய்வது, நன்மை அளிக்கக்கூடிய செயல்கள், ஈகை புரிவது போன்ற செயல்களை செய்வது நம் கடமையாகும். நாம் நம் கடமையை மனமுவந்து உற்சாகத்துடன் செய்ய வேண்டும் என்பதற்காக இவையெல்லாம் புண்ணியம் என்று ஆசை காட்டி நல்வழிப்படுத்தவே இவ்வாறு கூறினர். எனவேதான் நன்மை தரும் எண்ணங்களை வைத்துக் கொண்டு தீமை தரும் எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். மனிதன் மாமனிதனாக வேண்டும். மன தூய்மை, வினை தூய்மை, கருமைய தூய்மை அடைய வேண்டும். அகத்தவம், அகத்தாய்வு செய்தல் வேண்டும். இவ்வாறாக நம்மை நல்வழிப்படுத்தவே ஸ்வர்க்கம் நரகம் என்று ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் கற்பனையை புனைந்தனர். உண்மையில் நரன் என்பது மனித தத்துவத்தை குறிக்கும், அகம் என்பது உள்ளத்தை குறிக்கும். மனித எண்ணத்தின் ஆற்றல் தன் உடல் வரையில் புலன்களால் எல்லை கட்டி குறுகி கட்டுப்பட்டு செயலாற்றும் பொழுது அதனை நர அகம் என்று சொல்வார்கள். அதாவது இந்த உடலையே நான் என்று மயங்கிய அறிவு நிலை. நர அகம் என்னும் இரு சொற்களும் ஒன்றிணைந்து நரகம் என்ற சொல்லாயிற்று. உடலையே நான் என்று கொள்ளும் மயக்க நிலையில் சில பொருட்களையும் மக்களையும் மட்டும் தனது என்று எண்ண வேண்டி வரும். அதன் விளைவாக பொருள் உரிமை, மக்கள் உரிமை இரண்டும் எழுந்து இவற்றை காக்க ஜாதி, மொழி, இன, மத, தேச அளவில் மனிதன் எல்லை கட்டும் பொழுது மனித மனதில் பிரிவு உணர்ச்சிகள் தோன்றி துன்பங்கள் பெருகுகின்றன. இதற்கு மாற்று சொல்தான் சுவர் அகம், ஸ்வர்க்கம் என்பது. சுவர் என்றால் வான், அதாவது உயிர் என்று பொருள். உடலை தாண்டி உயிரே நான் என உணரும் சிறப்பு நிலை. தியானம் செய்து இறைநிலையின் பின்ன நிலை தான் இவ்வுடலில் உள்ள உயிர் என்ற அகன்ற நினைவு, யூனிவர்சல் தாட். வரும்பொழுது உடல் அளவில் நான் என்ற எண்ணம் மாறி உயிர் அளவில் நான் என்ற உணர்வு வந்துவிடும். எல்லா உயிர்களையும் தன்னை போல் நினைக்கின்ற பக்குவம் வந்துவிடும். அதைத்தான் ஸ்வர்க்கம் என்று சொன்னார்கள். அறிவு மயக்கத்தில் ஆற்றும் செயல்களால் விளைந்த பதிவுகளை களைந்து உயிர் தூய்மையும் அமைதியும் பெறும் உயர்ந்த நிலை. வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் மகாகாசம், பூதாகாசம், சிதாகாசம் பற்றி சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.